வணக்கம். ஊரும் பெரும் தொடரில் இன்று நாம் தாசரிப்பள்ளி என்ற ஊரின் பெயரை பார்க்க இருக்கிறோம். கிருஷ்ணகிரிக்கு மிக அருகில் உள்ள ஊர் இது. அந்த ஊரின் ஆசிரியர் திருவேங்கடம் பள்ளிக்கு அருகே ஒரு கல்வெட்டு இருப்பதாக கூறினார். கிருஷ்ணகிரி அருங்காட்சியக காப்பாட்சியருடன் சென்று அந்த கல்வெட்டை படித்தோம். அந்த கல்வெட்டு சுமார் 200 ஆண்டுகள் பழமையானது. அந்த கல்வெட்டில் இந்த ஊரின் பெயர் தாசம்பட்டி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது 200 வருடங்களுக்கு முன்பு தாசரிப்பள்ளி என்ற ஊர் தாசம்பட்டி என்று வழங்கப்பட்டு வந்தது. பின்னர் படிப்படியாக மருவி தற்போது தாசரிப்பள்ளி என அழைக்கப்படுகிறது. அந்த கல்வெட்டில் உள்ள செய்தி என்னவென்றால், பாப்பையன் மகன் நாகப்பன், நாகப்பனோட மகன் சேஷையன் ஒரு அனுமார் சிலையை ஒரு பாறையில் வெட்டி வைக்கிறார். இதுதான் அந்த கல்வெட்டு வாசகம். இன்னும் அந்த பரம்பரையைச் சேர்ந்த லோகேஷ் என்பவரின் நிலத்தில்தான் இந்த கல்வெட்டு காணப்படுகிறது. அந்த காலத்தில் வியாசராயர் வழிவந்தவர்கள் இந்த ஊரில் வந்து தங்கியிருக்கலாம். அவர்கள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள மச்சாவரம் தாச ஆஞ்சநேயர் நினைவாக இந்த ஊருக்கு தாசம்பட்டி என்ற பெயர் வைத்திருக்கலாம் என்ற கருத்தும் நிலவி வருகிறது. தாசரிப்பள்ளி தப்பு அழைக்கும் ஊர் வந்து தாசப்பட்டு தான். தாசம்பட்டு நிச்சயமா நம்ம ஊர் பேர் ஆய்வுல இதெல்லாம் சேர்த்து பண்ணணும். கிருஷ்ணகிரி ஊர் பேர் ஆய்வுல இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். இதுதான் அந்த தாசரிப்பள்ளி கல்வெட்டு. இப்போ இந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த தாசம்பட்டி அப்படின்ற பேர் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. வியாசராயர் காலத்தில் தான் இது மாதிரியான அனுமார் சிலைகள் வந்து வடிக்கப்பட்டது.